वेलकम भाइल स्टूडेंट्स व्यूअर्स एंड रेस्पेक्टेबल पीपल टू माय चैनल्स राइट स्टूडेंट्स एंड व्यूअर्स वी आर इन 11th बायोजियोलॉजी थर्ड लेसन नेम इज टिश्यू लेवल ऑफ ऑर्गेनाइजेशन इन दिस लेसन टुडे सेक्शन आई वुड लाइक टू टीच अबाउट डेंस कनेक्टेड टिश्यू अडरवान इनपे दिस कम टू द इंट्रोडक्टरी पार्ट सो हियर आवर इंपॉर्टेंट टॉपिक इज डेंस कनेक्टेड टिश्यू अडरवान இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன் தமிழில் என்ன எப்படி சொல்லலான்னா முறையான இணைப்பு திசு அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர்னால் முறையான சரிங்களா முறையான இணைப்பு திசுன்னு இன்னொரு பேர்லையும் சொல்லலாம் ஹியர் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பாக்ட்லி பேக்கட் இன் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஓகே ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் அதாவது நாரிழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட் ரெண்டுமே ஃபைபர்ஸ் அப்படின்னா நாரிழை ஃபைப்ரோபிளாஸ்ட்டுங்கிறது அது ஒரு வகையான அது ஒரு வகையான நாரிழை தான் ஸோ ஃபைபர்ஸ் அண்டு ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பாக்ட்லி பேக்கடு சில மிக நெருக்கமாக அமைந்துள்ளது ஃபைபர்ஸ் அண்டு ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பாக்ட்லி நெருக்கமாக அமைந்துள்ளது இதில் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் அடர்வான இணைப்பு திசுவில் ஃபைபர்ஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டு காம்பாக்டாக நெருக்கமாக அமைந்துள்ளது So here orientation of the fibers orientation of fibers so regular or irregular okay orientation here orientation of fibers அமைந்திருக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் so regular or irregular ஓகே முறையான முறையற்ற பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரச்சனை ஓகே ஸோ ரெகுலர் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ இர்ரெகுலர் டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஓகே ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர்ஸ் ரெகுலர் பேட்டர்ன் அண்ட் ஆர் இர்ரெகுலர் பேட்டர்ன் அண்ட் இஸ் கால்ட் டென்ஸ் அண்டு டென்ஸ் இர்ரெகுலர் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் சரிங்களா அடர்வான முறையான இணைப்பு திசு டென்ஸ் அடர்வான முறையற்ற இணைப்பு திசு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு 3 marks இது ஒரு 3 marks ஓகே டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அடர்வான முறையான இணைப்பு திசு அப்படின்னு பார்க்கலாம் ப்ரைமரிலி கண்டெயின் கொலேஜன் ஃபைபர்ஸ் ஸோ இதில் அதிகமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அமைந்திருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொலேஜன் ஃபைபர் கொலேஜன் நாரிழை அதிகமாக இருக்குது ஓகே இன் ரோஸ் வரிசையாக கொலேஜன் நாரிழைகள் அமைந்துள்ளது பெட்வீன் யாரார் கடையில் பெட்வீன் மெனி பேரலல் பண்டல் ஆஃப் டிஷ்யூ திசுக்களின் அந்த கட்டுக்களுக்கு இடையே மெனி பேரலல் பண்டல்ஸ் ஆஃப் டிஷ்யூ அண்ட் ஃபியூ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் சரிங்களா ரெண்டு கடையில் பிட்வீன் மெனி பேரலல் பண்டல் ஆஃப் டிஷ்யூ சரிங்களா ஸோ இணையாக அமைந்த திசுக்கட்டுக்களுக்கும் ஃபியூ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் சில மீள்தன்மை கொண்ட நாரிழைகளுக்கும் இடையில் ஸோ திஸ் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் ஓகே திஸ் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் ஓகே ஸோ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரைமரிலி கண்டெயின் கொலேஜன் ஃபைபர்ஸ் இன் ரோஸ் எப்படி இருக்குது இன் ரோஸ் ஸோ எப்படி இருக்குது வரிசையில் இருக்குது பெட்வீன் யாராக இருக்கடையில் மெனி பேரலல் பண்டல்ஸ் ஓகே மெனி பேரலல் பண்டல்ஸ் ஆஃப் டிஷ்யூ அண்ட் ஃபியூ எலாஸ்டிக் ஃபைபர் சரிங்களா நிறைய பேரலல் இணையாக அமைந்த திசுக்கட்டுக்களுக்கும் சில மீள்தன்மை கொண்ட நாரிழைகளுக்கும் இடையில் ஸோ இந்த கொலேஜன் ஃபைபர்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது ஓகே ஸோ த மேஜர் செல் டைப் இஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஸோ இந்த கொலேஜன் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸ் ரெகுலர் கனெக்டிஷன் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் சரிங்களா நாரிழைகள் அதிகமாக இருக்குது இட் அட்டாச்சஸ் இதோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் திஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் அட்டாச்சஸ் மசில்ஸ் அண்டு போன்ஸ் சரிங்களா ஸோ தசைகளையும் எலும்புகளையும் இணைக்கிறது ஸோ இட் அட்டாச்சஸ் மசில்ஸ் அண்டு போன்ஸ் அண்ட் வித் ஸ்டாண்ட் கிரேட் டென்சில் ஸ்ட்ரெஸ் வென் புல்லிங் ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் ஒன் டைரக்ஷன் அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில் அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில் உருவாகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட திசையில் நாம் கொடுக்கக்கூடிய அல்லது அழிக்கக்கூடிய அந்த இழுவிசை அழுத்தத்தை தாங்கக்கூடிய தன்மைகள் கொண்டவை இது இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்
ஓகே இட் அட்டாச்சஸ் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஸோ திஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல் என்ன பண்ணும்னா இந்த நாரலிகள் என்ன பண்ணும்னா அட்டாச்சஸ் எந்தெந்த ரெண்டு இணைக்குது மசில்ஸையும் போன்ஸ் எலும்புகளையும் தசையில் இணைக்கிறது இப்படி இணைக்கிறனால வித் ஸ்டாண்ட் எதை தாங்கி நிற்கிறது கிரேட் டென்சில் ஸ்ட்ரெஸ் வென் புல்லிங் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு வென் புல்லிங் ஃபோர்ஸ் அப்ளைட் இன் ஒன் டைரக்ஷன் இல்லை ஒரு குறிப்பிட்ட திசையில் இழுவிசையை கொடுக்கும்போது அதை தாங்கக்கூடிய தன்மையை இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது ஸோ திஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஈஸ் ப்ரெசன்ட் இன் டெண்டான்ஸ் சரிங்களா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து டெண்டான்ஸ்லேயும் இருக்குது தேட் அட்டாச்சஸ் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு த போன்ஸ் இது என்ன இந்த டெண்டான்ஸ் என்ன பண்ணோம்னா அட்டாச் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு த போன் சரிங்களா எலும்பு தசைகளை எலும்புடன் இணைப்பதற்கு டெண்டான் பயன்படுகிறது ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் ப்ரெசன்ட் இன் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டெண்டான்ஸ்லேயும் இருக்கிறது திஸ் கனெக்ட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் டெண்டான்ஸ் ஸோ திஸ் டெண்டான் அட்டாச் எதை ஒட்டுகிறது ஸ்கெலிட்டல் மசிலையும் போன்ஸையும் என்ன பண்ணுது ஒட்டி வைக்கிறது தேட் அட்டாச்சஸ் ஸோ திஸ் டெண்டான் அட்டாச் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு த போன்ஸ் அண்டு லிகமன் அட்டாச் ஒன் போன் டு அனதர் அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கூடவே இணைப்பு திசுவானது எலும்பு தசையோடு எலும்பு இணைக்கும் தசை நான்களிலும் எலும்பு நாரிழைகளிலும் காணப்படுகிறது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் லிகமெண்ட்ஸ் அட்டாச் ஒன் போன் டு அனதர் ஒரு போனையும் இன்னொரு எலும்பையும் ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் இணைக்கக்கூடியது லிகமெண்ட் நோட் பண்ணிங்க லிகமெண்ட்டுங்கிறது ஒரு போனையும் இன்னொரு போனையும் இணைக்கக்கூடியது லிகமெண்ட் மசில்ஸையும் போன்ஸையும் இணைக்கக்கூடியது டெண்டான்ஸ் ஓகே இது நம்மளுக்கு தெரியணும் ரெண்டு போனை ஜாயின் பண்ண வைக்கக்கூடியது லிகமெண்ட் போன்ஸையும் மசிலையும் ஜாயின் பண்ண வைக்கக்கூடியது ஸோ டெண்டான்ஸ் ஓகே திஸ் இஸ் ஒன் மார்க் க்வெஸ்சன் ஸோ டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ஹேவ் பண்டில் ஆஃப் திக் கொலேஜன் ஃபைபர்ஸ் அண்டு ஃபைப்ரோபிளாஸ்ட் இந்த டென்ஸ் இர்ரெகுலர் அடர்த்தியான ஒழுங்கற்ற இணைப்பு திசுவானது அடர்த்தியான ஒழுங்கற்ற இணைப்பு திசு டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ஹேவ் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் இர்ரெகுலர் ரெகுலர்னால் ஒழுங்கான முறையான இர்ரெகுலர்னால் முறையற்ற அடர்த்தியான ஒழுங்கற்ற இணைப்பு திசுகள் இல்லை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் பண்டில் ஆஃப் சரிங்களா சரிங்களா கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக எதை வச்சுக்கணும் திக்கு கொலேஜன் ஃபைபர் அடர்த்தியான கொலேஜன் இலைகளையும் ஃபைப்ரோபிளாஸ்ட் என அந்த அந்த நாரிழைகளையும் கொண்டுள்ளது விச் ஆர் அரேஞ்சு இறைகளிலே ஆனால் இந்த ரெண்டுமே அதாவது கொலேஜன் ஃபைபர்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் ரெண்டுமே விச்சார் அரேஞ்சு எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு எப்படி அங்கே பொருந்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலரி முறையற்ற அமைப்பில் ஒழுங்கற்ற அமைப்பில் அங்கே பொருந்தியுள்ளது அங்கே காணப்படுகிறது த மேஜர் செல் டைப் இஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் இதுலேயும் அப்படி தான் இதில் இந்த டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூலையும் பாப்புலராக காணப்படக்கூடிய செல்ஸ் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் இட் இஸ் ஏபிள் டு வித் ஸ்டாண்ட் டென்ஷன் எக்ஸட்டட் இன் மெனி டைரக்ஷன் சரிங்களா ஸோ இதில் வந்து எந்த திசையில் இருந்து ஃபோர்ஸ் இழுவசை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய தன்மை இந்த டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூட்ருக்குது டென்ஸ் ரெகுலரில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை ஒரு டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த இழுவிசை மட்டும் தாங்குச்சு ஆனால் இங்கே டென்ஸ் இர்ரெகுலர் என்ன பண்ணால் வித் ஸ்டாண்டி மெனி டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் நீங்கள் இழுவிசை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய தன்மை ஸோ இந்த டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது ஸோ இட் ஏபிள் டு டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ வித் ஸ்டாண்ட் டென்ஷன் எக்ஸட்டட் இன் மெனி டைரக்ஷன் சரிங்களா எந்த டைரக்ஷன் இழுவிசை கொடுத்தாலும் வித்து தாங்கி நிற்கும் அண்டு ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் சரிங்களா உடலுக்கு அமைப்பு ரீதியான வலுவை தருகிறது ஸ்ட்ரக்சர்னு அமைப்பு ஸ்ட்ரென்த்னா வலுவு சரிங்களா அமைப்பு ரீதியான வலுவை தருகிறது சம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இது கூட பார்த்திங்கன்னா மீள்தன்மையுடைய நாரிழைகளும் காணப்படுகிறது ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கின் சரிங்களா நம்மளுடைய இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கின் தோலுக்கடியில் இருக்குது ஏஸ் த லெதரி டெர்மிஸ் சரிங்களா இது வந்து லெதரி எப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சரிங்களா ஸோ இந்த லெதர்னா தெரியுங்கள தோல் தான் கொஞ்சம் கெட்டியான தோல் இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஸ்கின் ஏஸ் தி லெதரி டெர்மிஸ் கொஞ்சம் ஒரு
ஒரு கெட்டியான தோலாக இருக்கிற காரணமே. ஸோ இந்த டென்ஸ் இருக்கிற கண்டிஷன் தான் காரணம். அண்ட் ஃபார்ம்ஸ் ஃபைப்ரஸ் கேப்சூல், இது வந்து நரம்பு கேப்சூல் அமைப்புகளை உருவாக்குறது சரிங்களா, நாரிலை கேப்சூல் உருவாக்குது. இட் ஃபார்ம்ஸ் ஃபைப்ரஸ் கேப்சூல் ஆஃப் ஆர்கன் சச் அஸ் கிட்னி, போன்ஸ், கார்டிலேஜ், மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் ஜாயின்ஸ். ஸோ இந்த இடத்துல என்னத்தை உருவாக்குது, ஃபைப்ரஸ் கேப்சூலை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஒரு ஆர்கனில் ஃபைப்ரஸ் கேப்சூல் நரம்பு சரிங்களா, இது என்ன பண்ணுது, நரம்பில் நம்மளுடைய ஃபைப்ரஸ் நாரிலைகளில் கேப்சூல் சரிங்களா. ஸோ அந்த சின்ன சின்ன அமைப்புகள் அந்த கேப்சூலில் வந்து ஆர்கனில் கேப்சூலை ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இது பர்டிகுலர் எந்தெந்த ஆர்கன் பார்த்தீங்கன்னா, கிட்னி, போன்ஸ், கார்ட்லேஜ், மசில்ஸ், நர்வ்ஸ். கிட்னினா சிறுநீரகம், போன்ஸ்னால் எலும்பு, கார்ட்லேஜ்னா குருத்தெலும்பு, மசில்ஸ்னால் நரம்பு, நர்வ்ஸ்னால் மசில்ஸ்னால் தசை, நர்வ்ஸ்னால் நரம்பு, ஜாயின்ஸ்னால் ஸோ மூட்டுகள். இந்த மாதிரி இடத்துல ஃபைப்ரஸ் கேப்சூல் சரிங்களா, நாரிலை அமைப்புகளாக வேல் விளங்குகிறது. ஓகே, ஸோ அது நம்மளுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ, மீள்தன்மை கொண்ட. எலாஸ்டிக்னா மீள்தன்மை, மீண்டும் பழைய போ வந்து நம்ம ரப்பர் மாதிரி இழுத்தோம்னா அது மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது இல்லைங்களா. இந்த மாதிரி எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ மீள்தன்மை கொண்ட இணைப்பு திஸ்கள். ஸோ திஸ் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டைன் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைபர். இதில் அதிக அளவில் என்ன இருக்குது, அதிக அளவில் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அதாவது மீள்தன்மை கொண்ட சரிங்களா, அதிக அளவில் மீள்தன்மை கொண்ட ஃபைபர்ஸ் நாரிலைகள் காணப்படுகிறது. அதிக மீள்தன்மை கொண்ட நாரிலைகள் இந்த எலாஸ்டிக் கரண்ட் டிஷ்யூவில் இருக்குது. இட் அல்லோ ரீகாயில் ஆஃப் டிஷ்யூ ஃபாலோவிங் ஸ்ட்ரெச்சிங். ரீகாயில் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரப்பர் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுற இழுக்கிறோம், இழுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கே போயிடும். அதே மாதிரி நேச்சர் தான் இங்கே. ஸோ இட் அல்லோ ரீகாயில் த டிஷ்யூ ஃபாலோவிங் ஸ்ட்ரெச்சிங் சரிங்களா. ஸோ ஸ்ட்ரெச்சிங் நாம் இந்த தசைகளை நீட்டிட்டு பின்னாடி மறுபடியும் அதை லீவ் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த பழைய நிலைக்கே சுருண்டு பழைய நிலைக்கே சென்று விடுகிறது. ரீகாயில் சுருண்டு பழைய நிலைக்கே சென்று விடுகிறது. இட் அல்லோஸ் ரீகாயில் ஆஃப் டிஷ்யூ திசுக்களை பழைய நிலைமைக்கு சுருளை செய்யக்கூடியதாக இருக்கிறது சரிங்களா. நீட்சி அடைந்த திசுக்களை பழைய நிலைமைக்கு சுருளை செய்கிறது. இட் மெயின்டைன்ஸ் பல்சடைல் ஃப்ளோ ஆஃப் பிளட் சரிங்களா. ஸோ ரத்த குழாயிலுக்குள்ளே ரத்தம் செல்லும் போது பர்டிகுலராக இட் மெயின்டைன் பல்சடைல் ஃப்ளோ ஆஃப் பிளட் த்ரோ த ஆர்டிஸ் சரிங்களா. ஸோ ஆர்டிஸுக்குள்ள சரிங்களா, தமனின்னு சொல்ல முடியாது, ப்யூர் பிளட்டு போகக்கூடிய அந்த பிளட் ப்ரெசர்ஸ் போய்ட்டு ஆர்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்டிஸுக்குள்ளே பிளட்டு செல்லும்போது ஃப்ளோ நல்லா வேகமாக செல்வதற்கு சரிங்களா, அந்த ரத்த குழாய்க்குள்ளே ரத்தம் வந்து வேகமாக செல்வதற்கு பயன்படுகிறது. இட் மெயின்டைன்ஸ் பல்சடைல் ஃப்ளோ ஆஃப் பிளட். பல்சடைல் ஃப்ளோ ஆஃப் த பல்சடைல்னா அலை போன்றன்னு அர்த்தம், அலை போன்று ரத்தம் செல்வதற்கு. கடல் அலைகள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, சீவோ அதே மாதிரி கடல் அலைகள் போன்று ரத்தம் அந்த ஆர்டிஸ்குள்ளே போவதற்கு ஸோ திஸ் எலாஸ்டிக் ஃபைபர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ த்ரோ த ஆர்டிஸ் அந்த பாசிவ் ரீகாயில் சரிங்களா. பாசிவ் எப்படின்னா நாம் தமிழ் என்ன சொல்லணும்னா, அதாவது இங்கே பாருங்கள், பாசிவ் ரீகாயில் ஆஃப் லங்ஸ் ஃபாலோவிங் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் நடக்கிறப்ப என்ன பண்ணுவோம், ஸோ அந்த லங்ஸை ஜூம் பண்ணுறது அதை கொஞ்சம் பெருசு பண்ணுறது, மறுபடியும் என்ன பண்ணு, சுருங்கி பழைய நிலை கொண்டுட்டு வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதுதான் காரணம், பாசிவ் ரீகால் ஆஃப் லங்ஸ் ஃபாலோவிங் இன்ஸ்பிரேஷன் சரிங்களா. அதாவது இன்ஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி எக்ஸ்பிரேஷன் தொடங்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் அந்த லங்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ ஜூமாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பழைய நிலை கொண்டுட்டு வர இந்த மாதிரிகளை ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் வால்ஸ் ஆஃப் லார்ஜ் ஆர்டிஸ். ஸோ பெரிய பெரிய தமனிகளினுடைய சுவர்களுக்குது. லிகமெண்ட்ஸ் அஸ்டோடு வித்தி வெற்றிபல் காலம், வெற்றிபல் காலம் முதுகெலும்பு தொடருடன் சம்மந்தப்பட்ட லிகமெண்ட்ஸ். அந்த லிகமெண்ட்ஸுங்கிறத ரெண்டு எலும்புகளை ஒட்டக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அது பேர் லிகமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிகமெண்ட்ஸ்லேயும் இருக்குது. வித் இன் த வால் ஆஃப் பிராங்கியல் டியூப்ஸ் சுவாச குழல்கள் இருக்கு இல்லைங்களா, சிறு சிறு சுவாச குழல்கள் பிராங்கியல் டியூப்ஸ்னால் சுவாச குழல்கள். ஸோ அதுலேயும் வந்து ஸோ இந்த எலாஸ்டிக் கனெக்ட் டிஷ்யூ இருக்குது. ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ 3 மார்க். ஸோ டாபிக் இஸ் ஓவர். தேங்க்யூ, டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் என்டையர் வீடியோ. தேங்க்யூ.